ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சாம் கிருஷ்ணனோட சேனல். இந்த இன்ட்ரோவை பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சு போச்சா? நம்ம வந்து நம்ம சேனலோட இன்ட்ரோ வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த இன்ட்ரோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வரப்போகுது. இனிமேல் அந்த இன்ட்ரோ தான் நம்ம செட் பண்ணிக்க போகிறோம் இந்த நம்ம சேனலில். வாங்க கைஸ் அந்த இன்ட்ரோவை பார்க்கலாம். ஹே கைஸ் வெல்கம் பேக் டு சாம் கிருஷ்ணனோட சேனல். இந்த வேலையில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பென் ஸ்டாண்ட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறீங்க. அதான் அந்த பென்னெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வந்து ஹோல்டர் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். நியூஸ் பேப்பரில் தான் செய்ய போகிறோம். அந்த பென் ஸ்டாண்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதுக்கு நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா, என் பேர் எம்எஸ். நம்ம சேனலில் கிராஃப்ட், ட்ராயிங், அன்பாக்சிங் அண்ட் மோர் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போயே போய் பாருங்கள். இதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி. இன்னும் ஃபாலோ பண்ணலாம்னா இப்போயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, இப்போயே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ரெண்டு பேத்துக்காக ஷேர் பண்ணுங்கள். மறந்தாமல் ரெண்டு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். பென் வால்டல் செய்ய நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் தேவை. இந்த நியூஸ் பேப்பரோட சைஸ் வந்து லென்த் வந்து 40 சென்டிமீட்டரு, பிரெத் வந்து 20 சென்டிமீட்டரு. இந்த அளவுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த நியூஸ் பேப்பர் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த நியூஸ் பேப்பர் வந்து சேமாக வச்சு, இது சேமாக வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ இந்த நியூஸ் பேப்பர் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக ஒட்டி இந்த இப்படி அந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம் நம்ம. இப்போ வந்து ஒட்டிக்கலாம். நம்ம கம் அப்ளை பண்ணி தான் நான் விட்டுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கணும். இப்போ ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து இந்த ஆப்போசிட்டுக்கு ஃபோல்ட் பண்ணுங்கள். இது ஓப்பன் பண்ணிட்டுக்கோங்க. அடுத்து இந்த ஆப்போசிட்டுக்கும் இந்த ஆப்போசிட்டுக்கும் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாம். அடுத்து என்னென்னா, இந்த ஆப்போசிட்டு இந்த ஆப்போசிட்டுக்கு பண்ண போகிறோம். அடுத்து இந்த ஆப்போசிட்டுக்கும் இந்த ஆப்போசிட்டுக்கும் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த ஆப்போசிட்டுக்கும் இந்த ஆப்போசிட்டுக்கும் பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்க. அடுத்து வந்து இதுக்குள்ளே இப்படி கை விட்டுங்க. இப்படி கை விட்டு இப்படி மடக்குனீங்கன்னா ஒரு ஸ்மால் ஹவுஸ் மட்டும், ஒரு இது மட்டும் வரும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எப்படின்னு இதில் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் முக்கியம்தான் நம்மளுக்கு. இப்படி வச்சுட்டு இதை பிடிச்சி இப்படி அழுத்துனீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஆட்டோ வரும். கரெக்டாக நான் எப்படி பண்ணிருக்கேனோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து என்னான்னு பார்க்கலாம். அடுத்து கம் எடுத்துக்கோங்க. கம் அப்ளை பண்ணி இப்போ ஒட்ட போகிறோம். நம்ம இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸுக்கு மட்டும் ஒட்டணும். இந்த பாக்ஸுக்கு மட்டும், இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஒட்டக்கூடாது. கரெக்டாக இந்த பாக்ஸுக்கு மட்டும் ஒட்டுங்க. இந்த ரெண்டு சைடு மட்டும் ஒட்டக்கூடாது. இந்த நடுவில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம ஒட்டணும். இப்போ இது வந்து ட்ரை ஆகட்டும். இதே மாதிரி நம்மளுக்கு வந்து மூணு தேவை. இது ஒன்று, இது ரெண்டு, நம்மளுக்கு ரெண்டாவது. நான் அதே மாதிரி மூணு செஞ்சு வச்சுருக்கேன். இதே மாதிரி மூணு செஞ்சு வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மூணு தேவை நம்மளுக்கு.
இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு எடுத்துகிட்டு கம் எடுத்துக்கோங்க. கம் எடுத்து இந்த இடத்த மட்டும் நம்மளுக்கு அப்ளை பண்ண போகிறோம். கம் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஒட்ட போகிறோம் நம்ம. அதே மாதிரி இந்த இந்த பாக்ஸும் இங்கே இந்த இடத்துல வந்து அப்ளை ஆகணும். இந்த மாதிரி அப்ளை ஆகணும். அதுக்கு இங்கே கம் கம் ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ அடுத்து என்னான்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம இந்த சைடு ஒட்ட போகிறோம். இப்போ இந்த சைடு நம்ம ஒட்ட போகிறோம். இந்த சைடு எப்படி ஒட்ட போகிறோன்னா, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒட்ட போகிறோம் நம்ம. இந்த சைடு இப்படி ஒட்ட போகிறோம் நம்ம. இந்த சைடு இப்போ வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நான் கம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த இந்த பாட்டை வந்து இப்படி நம்ம ஒட்ட போகிறோம். கரெக்டாக ஒட்டிக்கோங்க. நான் எப்படி ஒட்டுறேனோ அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து பென் ஹோல்டருக்கு வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம தேர்டாக ஒன்று செஞ்சு வச்சுருந்தோம், அதை வந்து எடுத்துக்கலாம். தேர்டு செஞ்சு வச்சுருந்ததை எடுத்துக்கலாம். மூணு தேவை நம்மளுக்கு. இப்போ தேர்டு ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து என்னான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதில் வந்து கம் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து இதை வந்து இங்கே ஒட்ட போகிறோம் நம்ம. இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அடுத்து இந்த பீஸை வந்து இப்படி வந்து ஒட்ட போகிறோம். அடுத்து இதை வந்து இப்படி மடக்கி இந்த இடத்துல இப்படி ஒட்ட போகிறோம். இப்படி ஒட்டி இதை வந்து இப்படி ஒட்ட போகிறோம். அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஆட்டம் வந்துடும். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு இது டிசைன் பண்ணவும் தேவையில்ல. வேணா டிசைன் பண்ணிக்கோங்க. அங்கே பாருங்கள் வேணா டிசைன் இருக்குது இதுலையே. இது வேணுன்னா நீங்கள் கலர் பேப்பரில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து கீழே வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கு வந்து இப்போ கார்ட்போர்ட் பீஸ் வச்சு நான் வந்து ஒட்ட போகிறேன். பாருங்கள் நான் கீழே வந்து அந்த கார்ட்போர்ட் பீஸ் வந்து ஒட்டிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. சைஸ் என்னன்னா, என்ன நான் வந்து செஞ்ச பேப்பருக்கு 40x20 வந்து செஞ்சுறேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து கீழே வந்து 10.5 cm இருந்துச்சு. நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கீழே அளவு எடுத்து ஒட்டிக்கோங்க. நான் இப்போ ஒட்டிட்டேன். இப்போ அடுத்து நான் பார்க்கலாம். அடுத்து வந்து நான் ரெண்டு கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். எதுக்குன்னா, இது வந்து நான் சென்டர் போர்ஷனில் ஒவ்வொன்றையும் வைக்க, இந்த மாதிரி சென்டர் போர்ஷனில் வைக்க. உங்களுக்கு வந்து சென்டர் போர்ஷன் அகலமாகவும் வரும், பெருசாகவும் வரும், சின்னதாக வரும். உங்களுக்கு வந்து எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவு வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த அளவு வந்து கிடச்சிச்சு. அதனால் இந்த அளவு நான் சென்டரில் இப்போ வந்து ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி சென்டரில் வச்சு ஒட்டிக்க போகிறேன் ரெண்டு கார்ட்போர்ட் பீஸு. இப்போ நான் ஃபஸ்ட்டு கார்ட்போர்ட் பீஸ் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். நல்லா கரெக்டாக வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் கார்ட்போர்ட் பீஸையும் வச்சு ஒட்டிக்கலாம் நம்ம. இப்போ நான் செகண்ட் கார்ட்போர்ட் பீஸும் கம் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அதையும் ஒட்டிக்கிறேன். நல்லா ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் வந்து பிடிச்சிருங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இதில் வந்து ஸ்கெச்சஸ்ஸு பென்ஸு எல்லாம் போட்டுக்கலாம். இப்ப
பாருங்க இந்த மாதிரி தனித்தனி பாட்டாக போட்டிருக்கான், ஸ்கெட்சு ஸ்கெச்சஸ்ஸு மார்க்கரு, அடுத்து இந்த மாதிரி ஐட்டங்கள், இந்த காம்பஸ், இந்த இது பெயிண்ட் ப்ரஷ்ஷு, இது இதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம், ஸ்கேலு பிளேடு இதெல்லாம் போட்டுக்கலாம், ஒரு இதில் கம் கூட போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி யூசஸ்க்கு இது தேவைப்படும். இல்லை ஒரு கீச்செயின் கூட போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் இதெல்லாம் வச்சிங்கன்னா உடனே இப்படி எடுத்து எழுதுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். எதாவது கட் பண்ணால் உடனே கூட எடுத்துக்கலாம். கம் ஏதாவது அப்ளை பண்ணுன்னா அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம பென் ஹோல்டர் வந்து நல்லாயிருக்கான்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் நம்மளோட பென் ஹோல்டர். இதே வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ரெண்டு பேர்த்துக்காக ஷேர் பண்ணுங்கள். இதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி, மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். எதாவது புது வீடியோன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன்.